நமஸ்காரம். முதலில் ஒரு பாட்டு சொல்லுகிறேன், பின் கருத்துக்கு வருவோம். ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே. இது நம்மாழ்வாருடைய போஷரம். நான் நீசன், நல்ல ஒழுக்கங்களோ நல்ல அறிவோ நல்ல எண்ணங்களோ இல்லாமல் தான் திரிந்தேன். இன்று அவற்றை மாற்றி பக்தனாகி இருக்கிறேன். அப்படி நேற்று வரை தாழ்ந்தவனாக நல்ல பண்பில்லாதவனாக இருந்தானே என்று பெருமான் நினைப்பாரா? அதனால் ஒதுக்குவாரா? அப்படி தாழ்ந்தவனாக இருந்த நான் அடியார்களுடைய கோஷ்டியில் சேர விருப்பப்படலாமா? அவர்கள் சேர்த்துக் கொள்ளுவார்களா? நான் சேருவதுதான் சரியாக இருக்குமா? இதுதான் கேள்வி. ஆழ்வார் தன்னை நிறை ஒன்றும் இல்லாதவன், எந்த நிறைவும் தகுதியும் தன்னிடத்தில் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஆழ்வாரிடத்தில் ஒரு பாட்டு பெறுவோமா? அவர் தன்னை பாடுவாரா என்று பெருமானே ஏங்கிக் கொண்டிருக்கிறான், அவ்வளவு பக்தர். அப்படி இருக்கிறவர் தன்னை பற்றி நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்று கூறினார். ஒருத்தர் அடியனுக்கு கேள்வி அனுப்பியிருந்தார், நான் நேற்று வரை எப்படியோ இருந்தேன், நீசன் நிறை ஒன்றும் இல்லாதவன். இன்று பக்தர்கள் கோட்டியில் சேரலாம், சத்சங்கம் சாது சமாகமம் என்று எதிர்பார்ப்பது நியாயமா? எதிர்பார்த்தாலும் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்களா? இப்போது சேர்த்துக் கொண்டாலும் அவ்வப்போது என்னுடைய பழையது ஞாபகத்துக்கு வந்து ஒருவேளை அதை குத்தி காட்டி விடுவார்களா? அவர்கள் குத்தாவிட்டாலும் வெறுமே பேசினாலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அப்போது கோபம் வருமா தாவம் வருமா? என்ன செய்ய என்று கேட்டிருந்தார். மொத்த பக்தி சம்பிரதாயம் என்பதே பெருமானுடைய கருணையின் அடிப்படையிலும் பக்தர்கள் ஆச்சாரியர்களுடைய இரக்கம் தயை அதன் அடிப்படையிலும் தான் கட்டப்பட்டே இருக்கிறது. நாம் முக்தி பெறுவதற்கே பெருமானுடைய இரக்கம்தான் ஒரே உபாயம். நாம் செய்வது அல்ல, அவனுடைய இரக்கம் தயை கருணை கிருபை உபாயம். அது பெருமானிடத்தில் இருக்கும் என்றால் அதைவிட ஆச்சாரியர்களிடத்திலும் பக்தர்களிடத்திலும் இருக்கும். அதனால் நீங்கள் படும் கவலையை முதலில் விட்டுவிடவும். எல்லாருமே ஒரு நாள் என்றோ ஒரு நாள் எப்படியோ இருந்தவர்கள்தான். யாரோ ஒரு சிலர் பெரியாழ்வார் சொல்லிக் கொள்வதைப் போலே ஏழேழு பிறவி எந்த தந்த 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 தந்தைக்கும் முந்தை இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஆண்டாள் சொல்லலாம். அதை போலெல்லாம் நாம் ஒவ்வொருத்தரும் வந்திருப்போம் என்று சொல்வதே முடியாது. இந்த பிறவியில் இன்று வந்தோமா, நாளை மாறாமல் திரும்ப பழையபடிக்கு தவறாக நடக்காமல் இருந்தோமா, இவ்வளவுதான் பார்க்க முடியும். இவ்வளவுதான் பெருமான் பார்க்கிறார். பின் ஏன் ஆழ்வார்களெல்லாம் நீச்சன் நிறை ஒன்றுமில்லாதவன் சொல்லிக் கொள்ளுகிறார்கள்? இப்படி கிடந்த என்னை அப்படி உயர்த்தி இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன்? இதற்கு என்னிடம் தகுதி இருந்ததா என்கிற உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், நன்றி உணர்வு. அதனால் இப்படி பாடுகிறார்களே தவிர பெருமான் அதை பார்க்கிறான் என்கிற எண்ணமே வேண்டாம். பாகவதர்களும் பார்க்க மாட்டார்கள். ஆழ்வார் என்ன சொல்கிறார்? நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கே. எங்கிட்ட நிறைவில்லை, ஆனா என்னிடத்தில் பாசம் வைத்திருக்கிறார். இப்படி பாருங்கள், ஒரு திருடத்தில் எந்த தகுதியும் இல்லை. அப்படி என்றால் அவருக்கு நான் உரிமை கொடுக்காமல் இருக்கலாம், அது செய்யலாம். உனக்கு இத்தனை மார்க் இல்லை, அதனால இந்த இடத்துல சீட்டு கிடையாது என்று சொல்லலாம். ஆனா அந்த மார்க் இல்லைன்றது மனசுல பட்ட உடனே இரக்கம் வந்துதானே தீரும். ஐயோ, இந்த பிள்ளையோ பெண்ணோ என்ன செய்வார்கள்? அதற்கென்று நான் கொண்டு போய் ஓஹோ என்கிற கல்லூரியில் உட்கார்த்த முடியாது, அது செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் எப்படியாவது இவனுக்கு நல்லது செய்தாக வேண்டுமே, அந்த இரக்கம் வருமா இல்லையா? அதையே உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நம்மிடத்தில் தகுதி இல்லாமல் போகட்டும், ஆனால் நிறைவில்லைன்னு பார்த்த உடனே பெருமானுக்கு நமக்கு ஏதோ செய்ய வேண்டும், இவனை உயர்த்தி விட வேண்டும் என்கிற இரக்கம் நிச்சயம் வரும். கண்காணாத அவனுக்கே வரும் என்றால் கண் காணும். நமக்கு அருகே இருந்து ரட்சிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், குருக்கள், பாகவதர்கள், பக்தர்கள்
அவர்களுக்கு இல்லாமல் இருக்குமா? அதனால் நிச்சயம் இருக்கும். ஆழ்வார் சொல்லும்போதே என் கண் உரிமையை கொடுத்த அப்படின்னு சொல்லவில்லை, என் கண் பாசம் வைத்த என்கிறார். பாசம் வைப்பதற்கு தகுதி அடிப்படையில் வைக்க மாட்டோம். இரக்கத்து இருந்தால் தானே பாசம் வரப்போகிறது, உறவு இருந்தால் பாசம் வரப்போகிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்வோம். மற்றொரு கோணத்தில் பார்ப்போம். ஒருவேளை யாரோ ரெண்டு மூணு பேர் நம்மை பற்றி பழைய குற்றம் இது அப்படின்னு சொன்னாலும் அதை பெருமான் நினைக்கப் போவதே இல்லை. உணர்ந்த பாகவதர்கள் நினைக்க மாட்டார்கள். அறியாத்தனத்தாலே யாரோ சொல்லியிருக்கலாம். மேலும் அப்படியே சொன்னாலும் அது ஒன்றும் பொய் இல்லையே, உண்மை. நான் அப்படி இருந்தவன் தானே, நானே சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்படி நான் குற்றம் புரிந்தேன்னு நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். சொல்லாததை அவர் சொல்லுகிறார். பராசர பட்டர் மிகப்பெரியவர், கூரத்தாழ்வானுடைய குமாரர், ராமானுஜரே திரும்பி வந்தார்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய கோட்டியில் உட்கார்ந்திருக்கும் போது அவரிடம் அவருடைய உரை, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் எழுந்திருந்து என்ன இவர் சொன்னார் என்று அவரை ஏசி விட்டார். அவரை கிட்டக்க கூப்பிட்டு, ஓ, என்னுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறீர், இந்தாரும் சால்வை சங்கிலி மோதிரம் அப்படின்னு பரிசு கொடுத்தார். அருகே இருந்தவர்களுக்கு புரியவில்லை, இதென்ன குற்றம் சொன்னவர் ஏசினவருக்கு போய் பரிசு கொடுக்கிறார். அப்போது பட்டர் சொன்னாராம், நானே என் குற்றத்தை தினப்படி சொல்லிக் கொள்ள வேண்டும், மறந்து விட்டேன், நேரமில்லை, பெருமானுடைய குணத்தை சொல்லுவதற்கே நேரம் போதவில்லை. நல்ல வேளை, நான் செய்யாமல் விட்ட என் கடமையை இவர் எனக்காக செய்தாரே, அதற்குத்தான் பரிசு கொடுத்தேன் என்றாராம். அந்த கோணத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். எந்த கோணத்தில் எடுத்தாலும் அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவியா சம்யக்கு வியவசித்தோஹி சஹ என்று கண்ணனே சாதித்தார் போலே, எந்த தாழ்ந்தவனாய், ஒழுக்கமில்லாதவனாய், அறிவில்லாதவனாய், பண்பில்லாதவனாய் எப்படி இருந்தாலும் இன்று மாறி இனி நமக்கு பண்பு உண்டு, அறிவு வந்துவிடும் என்று கூட நான் சொல்லவில்லை. வரும், பெருமான் பரமாத்மா நான் தாசன், அந்த அறிவு வந்து பண்போடு நடந்து கொள்ள தொடங்கினால் யாருமே ஒதுக்க மாட்டார்கள். தைரியமாக சாது சங்கத்தை எதிர்பார்க்கலாம், நிச்சயம் கிட்டும். ஏனெனில் மொத்த பக்தி சாம்ராஜ்யமே பெருமானுடைய இரக்கம், ஆச்சாரியர்களுடைய தயை, பக்தர்களுடைய கருணை, இதை அஸ்திவாரமாக கொண்டு கட்டப்பட்டது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேலுக்குடி ஸ்ரீ உவே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்கவுரை என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்.